வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆடி அகாடமி. ஸோ புக் எதுவும் சாக் எதுவும் இல்லை, அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு டாபிக் சம்மந்தமான வீடியோ இல்லை, அதாவது டெக்ஸ்ட் புக் சம்மந்தமான வீடியோ இல்லை. நம்ம மோட்டிவேஷனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும், ஸ்லோவாக போகிற மாதிரியும் இருக்கும். இந்த டாபிக் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்களும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு இமோஷன்ஸை வந்து எந்த வயசுலையும் எப்படிப்பட்டவங்கக்கிட்டையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இமோஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த விஷயத்த நம்ம வெளியே காட்டணும்னு நினைக்கும் போது தான் வந்து அது வந்து ஒரு எமோஷனாக வந்து நமக்கு தெரியுது. உள்ளே இருக்கிறது ஒரு எமோஷன் தான், அதை தாண்டி வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம எக்ஸிபிட் பண்ணும்போது மட்டும்தான் வந்து அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் மற்றவங்கக்கிட்டேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் நீங்கள் அன்பு காட்டலாம், அவங்க வந்து காட்டாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் அன்பு காட்டுறதை காட்டிகிட்டே இருங்க. அவங்க வந்து அதாவது நம்ம எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயம் செய்கிறது தான் அன்புன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க எதுவுமே இது பண்ணல, அவங்கள உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க, அவங்கள தொடர்ந்து உங்களைய வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே புரிஞ்சுக்கல அப்படின்னா லெட் இட் பி, அவங்க அவங்க பாணியிலே இருக்கட்டும், நீங்கள் தொடர்ந்து அன்பு செலுத்துங்க, அந்த அன்பு வந்து ஒரு நாள் மாறும். ஸோ இது ஒரு வகையான கேட்டகரி. இதை நீங்கள் நிறைய சொல்லி நிறைய ஒரு அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ப்ரீச் மாதிரி கூட இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க. பி எ மிரர் டு அதர்ஸ், அதாவது அவங்க எப்படி உங்களை நடத்துகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து இருங்க. நீங்கள் வந்து ஒரு கண்ணாடியாக பிரதிபலிங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்களோ நீங்கள் அவங்கள திருப்பியும் வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ ஒரு இடத்துல உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து அவங்க அவாய்ட் பண்ணாததுக்கு முன்னாடி நீங்கள் பத்தடி தள்ளி நின்றுக்கோங்களேன். ஸோ ஏன் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணுற அந்த சாய்ஸை கொடுக்குறீங்க? ஸோ அதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே, ஏதாவது உங்ககிட்ட வந்து உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா நீங்களே விலகிக்கலாம். அந்த இம்பார்ட்டன்ஸ் அதாவது அவங்களே தேடி வந்து கொடுக்கும்போது கூட அதை ரெஃப்யூஸ் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபஸ்ட் விஷயம், பி எ மிரர் டு அதர்ஸ், அவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத திருப்பி வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து கொடுங்க, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறதையும் நம்ம திருப்பி வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு காரணம் வந்து சில ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஹியூமானிட்டி வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கணும், ஓகேவா? ஸோ ஹியூமானிட்டியை தாண்டி ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா நம்ம செய்யணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அந்த ஹியூமானிட்டி நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய மைண்டுக்கும் வந்து ஒரு காமன் பீஸ்ஃபுல்னஸ் வந்து அந்த ஒரு விஷயம் தருது அப்படின்னா அதை கண்டிப்பாக செய்யலாம், கண்டிப்பாக அதில் ஹியூமானிட்டி இருக்கும். ஸோ ஹியூமானிட்டியை தாண்டி ஒருத்தவங்களுக்கு நம்ம மிரராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம். ஸோ ஹியூமானிட்டியோடு வந்து நடந்துக்கணும், ஓகேவா? ஸோ மூணாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஹியூமானிட்டிங்கிறத தாண்டி முட்டாளாக இருக்கிறது, அதாவது வந்து ஏமாளியான முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் வந்து சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி நம்மளும் காயப்பட்டு அடுத்தவங்களையும் காயப்பட வைக்கிறது, ஓகேவா? ஸோ அப்படி இல்லாமல் அதாவது அவங்க அப்படிதான் அப்படிங்கிறப்போ ஒரு ட்ரை கொடுக்கலாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இல்லை தொடர்ந்து நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் ஒரு ஒரு கேப்பை வந்து எடுத்துக்கங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுடைய பிரிதலோ உங்களுடைய ஆப்சன்ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிய வைக்கும். அவங்க சொல்லிட்டு இருந்தப்ப நம்ம என்ன பண்ணோம், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்கும். ஸோ இதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எப்படி இம்ப்ளை பண்ணலான்னா, ஃப்ரெண்ட்ஷிப், நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், மற்ற எல்லாமே, ஓகேவா? ஸோ உங்களை நம்புங்க, உங்களை கவனிங்க, உங்களுக்கான கோல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை தாண்டி நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தாட் இருக்கிறதுலே. யார் எப்படி என்ன நினைச்சாலும் நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன பிடிக்கும், நம்மளால என்ன முடியும், இந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா செய்ய முடியும், ஓகே தானே? இது கரெக்ட், இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ரொம்ப ட்ரூ, சரியா? ஸோ இந்த மூணு விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு யார் என்ன நினைப்பாங்க
அதாவது அவங்கள நம்ம மாத்திரலாம், நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்காக நம்ம வந்து இது பண்ணலாம், அதை தாண்டி ரொம்ப நம்ம இதாவே இருக்கலாம். அப்படி எல்லாமே பண்ண 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 நீங்க உங்களுக்கு போட்டுக்கிற வேஷமா இருக்கும், புரிஞ்சுதான். ஸோ அப்படி இல்லாம உங்களுடைய ஓன் வேர்ஷனா இருங்க, அந்த வேர்ஷனை அக்செப்ட் பண்ணி யார் வராங்களோ அவங்க கூட வந்து எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. அதனால இப்போ ஒரு பர்டிகுலர் இதுக்காக நம்மளே நம்ம மாத்திக்கிட்டோம்னா ஃபுல்லா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கணும், ஃபுல்லா டில் த எண்ட் ஆஃப் த லைஃப். எஸ் ஸோ அதனால பி யுவர் ஓன் வேர்ஷன், ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய அல்டிமேட் வந்து மோட்டோ. ஸோ ஓரளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ஸ்டில் பெருசாக இருந்தாலும் சாரி. ஸோ எனக்கு தோணுனதை, ஏன்னா இப்போ நிறைய பேர் படிக்கிறது தாண்டி இந்த விஷயங்களில் தான் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க, ஓகேவா? ஓகே, ஸோ கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.